ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சன் கிளப். என்ன மிஷன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரெண்டு மெத்தடில் பேட்டர்ன் பேப்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பேட்டர்ன் பேப்பர்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ரெண்டு மெத்தட் சொல்கிறேன். இது வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு ரெக்வஸ்டட் வீடியோன்னு சொல்லலாம். ஓகேங்களா? பேட்டர்ன் பேப்பர் நான் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டு அது தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு. அண்ட் ஒன் திங் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் போன வீடியோலுமே இந்த பேக்ரவுண்ட் தான் வச்சுருந்தேன். இந்த வீடியோக்கும் இந்த பேக்ரவுண்ட் வச்சுருக்கேன்னு கோச்சிக்காதீங்க. நான் அடுத்த தடவை வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்டர்ன் பேப்பர் பண்ணுறதுக்காக நான் வந்து ஏ ஃபோர் ஷீட்லாம் எடுக்கல, ஒரு எங்கிட்ட இருந்த ஒரு அன்ரூல்டு நோட் தான் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த அன்ரூல்டில் தான் வந்து வச்சு பண்ண போகிறோம். நம்மளுக்கு வந்து நெய் பாலிஷும் அதுக்கப்புறம் வந்து இயர்லாம் க்ளீன் பண்ணுற அந்த பட்ஸும் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? இந்த பேட்டர்ன் பேப்பர் பண்ணுறதுக்கு அந்த இது நெய் பாலிஷ் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த நெய் பாலிஷ் வந்து நான் வந்து ஒரு இதில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பட்ஸு சரியில்லைன்னு நினைக்கிறேன், நான் பட்ஸை மாற்றிட்டு ஆரம்பிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் பட்ஸையும் மாற்றியாச்சு. அதில் வந்து ஒரு சின்னதாக டாட் டாட்டாக வைக்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் பிங்க்கு தான் பண்ணணுன்றது இல்லை, நான் வந்து என்கிட்ட பிங்க் கலர் நெய் பாலிஷ்னால பண்ணுறேன். உங்களுக்கு வந்து எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் நீங்கள் வந்து எடுத்து பண்ணிக்கலாம். நெய் பாலிஷ்ன்றது இல்லை, பேப்பரில் வந்து எதுனாலுமே ஒட்டும் இல்லைங்களா. ஸோ அதனால் நீங்கள் வந்து கலரு, வாட்டர் கலரு, அக்ரலிக் கலர், போஸ்டர் கலர்ஸ்னு சொல்லிட்டு எந்த மாதிரி டைப் கலர்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எல்லாமே ஒட்டும் இல்லைங்களா நோட்டில் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது, அதுக்காக. ஓகே, அப்படி இல்லைனா நீங்கள் வந்து என்னோடய ஐடியாவே வந்து அப்படியே பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி நெய் பாலிஷ் கூட பண்ணிக்கலாம். ஓகே, அது வந்து உங்களோட இஷ்டம் தான். இது இந்த மாதிரி புள்ளி வைக்கும் பொழுது ஒரு ஸ்ட்ராபெரி மேன், ஸ்ட்ராபெரியில் இந்த மாதிரி தானே இருக்கும் கொஞ்சம் குட்டி குட்டி டாட்ஸ்லாம். ஸோ அந்த ஒரு எஃபெக்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, நான் வந்து எப்படி வைக்கிறேன்றத பாருங்கள். இதோ இந்த சைடில் நான் வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன பஞ்சு தான் கொடுக்கணும். ஓகே, நம்ம வந்து ரொம்பலாம் பண்ணிட வேண்டாம். ஒரு அந்த பேப்பர் பறந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பஞ்ச் கொடுத்தா போதும். ஓகே, இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாக எல்லாத்துக்குமே நான் வந்து பண்ணிக்கிறேன். அப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா, ஃபுல் பேப்பருமே பேட்டர்ன் பேப்பர் மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ல யாருக்காவது கிஃப்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட இதில் இந்த மாதிரி நிறைய பேப்பர்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? அது இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு கிராஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். சரிங்களா? இது வந்து எல்லாருமே ஹோம்மேடாக இது எல்லாமே வச்சுருப்பீங்க, அதனால் நான் வந்து சொல்கிறேன். ஓகே, கீழே மட்டும் கொஞ்சம் பட்டு எப்படி சொல்கிறதுனா, இடமே விடாமல் ரொம்ப கிட்டிக்கிட்டே போட்டிருக்கேன். மேலே வந்து லைட்டாக விட்டு விட்டு போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், அதனால் அந்த இடத்தையுமே கவர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது வந்து ஒரு பேட்டர்ன் பேப்பர். ஓகேங்களா? இந்த மெத்தட் முடிஞ்சிருச்சு, ரெண்டாவது மெத்தட் போகலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன பேக்ரவுண்ட் மாறிச்சின்னு பார்க்காதீங்க, இது வந்து ஒரு சின்ன துணி தான். ஓகேங்களா? ஓகே, இது பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கிளாஸ் ஷீட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டார்க்லேருந்து லைட் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு, அதனால் காஃபி ரெட்டு ஆரஞ்ச் அதுக்கப்புறம் வந்து க்ரீன் எல்லோ இந்த மாதிரி இந்த அஞ்சு கலர்ஸுமே எடுத்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் வந்து எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், அதை மாற்றி கூட பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த டார்க்லேருந்து லைட்டு வர்ற மாதிரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இதுதான் பண்ணணுன்றது இல்லை. நீங்கள் வந்து ஸ்கெட்செலாம் வச்சுருந்தீங்கன்னா ஸ்கெட்செலாம் வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அந்த ஸ்கெட்சு இப்போலாம் வந்திருக்கேன், ப்ரெஷ் பென்னு அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து பண்ணுறதுக்காக என்னதுன்னா இது எடுத்திருந்தேன், கிளாஸ் கலர் எடுத்திருந்தேன். அதை நான் வந்து சாதாரணமாக ஒரு நோட்டில் தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் நான் வந்து பக்கத்துலேயே வந்து எடுத்து வச்சுப்பேன். ஓகேங்களா? பக்கத்துலேயே வந்து நோட் இருக்கும், அதில் வந்து பார்த்து டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் நான் வந்து இதை பண்ணுவேன். ஓகேங்களா? அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். அதை வந்து பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு வீடியோ வந்து ஸ்டக் பண்ணி வச்சுட்டு அது எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதோடய ரிசல்ட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்து பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாமல் பண்ணலாம். ஓகே, நான் வந்து இப்போது ப்ரௌன் கலர் அடிச்சுட்டேன், அதுக்கப்புறம் வந்து ரெட் கலருமே அடித்து முடிச்சாச்சு. ரெட் கலர் அடித்து முடித்ததுக்கப்புறம் நான் வந்து அடுத்ததாக என்ன கலருன்றது எல்லாருமே நோட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஓகே, அடுத்ததான் வந்து ஆரஞ்சு கலர். ஆரஞ்சும் அந்த ரெட்டும் கலந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ப்ரெஷ்லேயே, எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி நான் பக்கத்தில் தண்ணி தான் வச்சுருக்கேன், ஆனாலும் வந்து அது எப்படி சொல்கிறதுனா அந்த தண்ணி வந்து கலந்தலாகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஓகே, நான் தண்ணியை மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து தண்ணி மாற்றிட்டேன். மாற்றினதுக்கப்புறம் வந்து நான் க்ரீன் அடிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த க்ரீனுக்கு கரெக்டாக நீங்கள் வந்து மாற்றி தான் ஆகணும். ஓகே, உங்களுக்கு வந்து கொஞ்சோண்டு போதும் இல்லைனா ஒரு ரெண்டு கலர் வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டாக வந்து ஒரு ரெண்டு கலர் வச்சு டெஸ்ட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி கூட பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் கடகடன்னு பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படி சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த எல்லா கலரையும் அடிக்கிறதுக்குள்ளே அந்த மேலே இருக்கு இல்லைங்களா அந்த காஃபி கலர்லாம் அதெல்லாம் வந்து காஞ்சிரும். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு கடகடன்னுட்டு அடித்தா நல்லாயிருக்கும். ஓகேங்களா?
ஓகே. இப்போ வந்து நான் பாதி ஷீட்டு, அதாவது வந்து ஒரு கால்வாசி ஷீட்டாக, ஒரு கொஞ்சம் தான் இருக்குது ஷீட்டு, இன்னும் கொஞ்சம் வந்து லீவ் ஆகிருக்கு, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஓகேங்களா, நான் வந்து அந்த ஆரஞ்சும் அந்த காஃபி கலரும் ரொம்ப கொஞ்சமாக அடிச்சிட்ருக்கிறேன், அது வந்து இப்போ தான் எனக்கே தெரியுது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இதே பெயிண்டிங் ப்ரெஷ்ஷை வச்சுக்கிட்டு, இந்த பெயிண்டிங் ப்ரெஷ் வச்சுக்கலாம், நான் வந்து இந்த இல்லைனா வந்து இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த பேஸ்ட் ப்ரெஷ்ஷாக சொல்லுவோமே, இந்த அதான் ப்ரெஷ் இருக்கு இல்லைங்களா, சாதாரணமாக டீத்லாம் பண்ணுவோம், பல் விளக்குற ஒரு ப்ரெஷ் இருக்குமே, அந்த ப்ரெஷ்ஷை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்கிட்ட அந்த ப்ரெஷ் வந்து இப்போ எனக்கு வேஸ்டடாக இல்லை, அதனால் நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். ஓகேங்களா, உங்கள்கிட்ட இல்லாததுனால நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு பெயிண்டிங் ப்ரெஷ் நீங்கள் வந்து வச்சுருப்பீங்களா, அதை வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்காங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, இதுக்கப்புறம் வந்து இதை எடுத்து நம்ம வந்து ஒரு ஷீட் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ஷீட்டில் அப்படியே மாற்றிக்கலாம். எப்படி வரப்போகுதுன்றது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அப்படியே வந்து ஒரு துணி வச்சு நான் பஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா அது ஒட்டுமா ஒட்டாதன்ற ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பயம் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, எனக்கு வந்து இது இங்கே இருக்கு இல்லைங்களா, இது வந்து இதோ இந்த மாதிரி துணியை வச்சு தள்ளும் பொழுது இந்த இடமே வந்து ஃபில்லாகிற மாதிரி அதான் அது வந்து காலியாக இருந்தது இல்லைங்களா, இந்த மாதிரி துணி வச்சு தள்ளினா அதுவும் கீழே வந்துட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சரி அப்படின்னு சொல்லிட்டு இதையும் எடுத்துடலாம், எடுத்து எப்படி இருக்குன்றத பார்ப்போம். வாவ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது, உண்மையாலே அது வந்து ஒரு பேட்டர்ன் பேப்பர் மாதிரியே இருக்குது. ஓகேங்களா, நான் அடுத்த தடவை வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டான நிறைய பேட்டர்ன் பேப்பர்ஸ்லாம் பண்ணுறதுக்காக வீடியோஸ்லாம் வந்து நான் போடுறேன். ஓகேங்களா, இந்த பேட்டர்ன் பேப்பர்ஸ்லக்கு எனக்கு எவ்வளோ அளவுக்கு லைக்ஸ், எவ்வளோ அளவு வந்து என்னை சப்போர்ட் பண்ணுறீங்கன்றதை பார்த்துட்டு அடுத்த பேட்டர்ன் பேப்பர்ஸ் நான் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இதிலே நிறைய கலர்ஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கு தான், தனியாக காமிச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே, இதிலே நிறைய பேப்பர்ஸ் நிறைய கலர்ஸ் ஒட்டிக்கிட்டு இருக்குது, ஆனாலும் அதில் கொஞ்சம் தான் அது அந்த காஃபி கலர், அதுக்கப்புறம் இந்த ரெட்டு கலர்லாம் அழகாக ஒட்டலை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பாருங்கள் இந்த காஃபி கலர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரிஞ்சிட்ருக்கோம் இல்லைங்களா, அது வந்து அழகாக ஒட்டலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகுது. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் ஷேர் பண்ணுறேன், நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் போட்டுட்டு ஏதாவது வந்து என்கிட்ட ஹோம் மேடாக அடுத்த வீடியோ என்ன பண்ணுறது அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேங்களா, பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.